அதுதான் फ्रेंड्स என்னோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கனா saree கனகாம்பரம் கலர் फ्रेंड्स பேபியோட அவுட்ஃபிட் இதுதான் சமயம் வந்து பாத்தீங்கனா கோட் போட்டு வந்தாச்சு फ्रेंड्स அட மாடர்னா ரொம்ப நல்லா ஜெஷ்வித் அவுட்ஃபிட் தான் फ्रेंड्स ஜெஷ்வித் கரெக்டா ஹாய் फ्रेंड्स போட்டுறேன் எவியா போட்டுறேன் போது அடி வந்து பார்த்தனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரஞ்சிரும் இல்லையா சோ அதுக்காக தான் முட்டா குடுக்கு வர என்னடா அது அம்மா மூஞ்சில ஒரு ஒளி வட்டம் தெரியதேன்னு சரி போலாமா அதுல வந்து பார்த்தனா மூஞ்சில மட்டும் மேக்கப் ஓர போட்டோம் போல தொடச்சிரலாம் फ्रेंड्स கார்ல தான் போறோம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு எப்படி போய் பார்க்கலாம் அண்ணா சந்தா சாப்பிட ஆரம்பிச்சா நான் போய் கறி கறி எடுத்து பாரு கொஞ்சம் அது வந்து போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாலே திட்டி திட்டா போயிட்டு அசிங்கமா இருக்கு இப்போ வந்து பார்த்தனா டிஷ்யூ வச்சு ஃபுல்லா தடச்சிட்டு இருந்தாரு கே போவே இல்ல போலாமா ஓகே ஆ ஊன்றாரு பார் ஜஷிதா எங்க போறோம் ஜஷிதா சென்னைக்கு போறோம் சீனா फ्रेंड्स சென்னைக்கு வந்தாச்சு எஸ் லொகேஷனுக்குமே வந்தாச்சு பக்கத்துல வந்தாச்சா ஆமா ஓகே இந்த வந்து இங்க தான் நிக்கிறேன் இல்லையா அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு பா எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் போய் பார்க்கல ஒரே ஆர்வம் போய் ஜாலி என்ஜாய் பண்ண வேண்டியதா ஆமா பாரு ஹோட்டல் அவங்க மோனாக்கே வந்து பார்த்தோன்னா டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தோம் நல்லா ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் என்ன ஒண்ணு அங்கே பாட்டு நல்லா டீஜே போட்டிருந்ததுனால அங்கே என்ன நாங்கள் பேசணும்னு ஒரிஜினல் வந்து பார்த்தோன்னா போட முடியல ஏன்னா சாங்ஸ்லாம் நிறைய ஓடிட்டு இருந்தது அவங்க மேக்கப் எல்லாமே நல்லா அழகாக இருந்தது ஃபங்க்ஷனும் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க மாப்பிள்ளை வந்து பார்த்தோன்னா வரவேற்கிறதுக்கு அழகாக டான்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சார் எங்கள் ஊர் சைட்லாம் இது மாதிரிலாம் கல்யாணத்துலலாம் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அந்த டான்ஸ் பண்ணுறது வரவேற்கும் போதே வந்து பார்த்தோன்னா வரவேற்பு பொண்ணு வரவேற்பு சொல்லிட்டு நல்லா வித்தியாசமாக இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ வந்து பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்தது எல்லாரும் அங்கே இருந்தவங்களாம் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆமாம் அதுக்கடுத்து மோனா வந்தாங்க அவங்களையும் வந்து பார்த்தோன்னா டான்ஸ் ஆடி அழகாக வந்து வரவேட்டாங்க அந்த சுச்சுவேஷன் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க அந்த ஃபங்க்ஷன் மோட் வந்து பார்த்தோன்னா அங்கே உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வெளியே வர வரைக்கும் ஒரு எல்லார் முகத்துலேயும் ஒரு சிரிச்ச முகத்தோட கலையாக வந்து பார்த்தோன்னா
சூப்பரா போயிடுது. போனா வந்து பார்த்தனா சம அழகா இருந்தாங்க फ्रेंड्स. நல்ல மேக்கப் அந்த Dress எல்லாமே சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்ல மோனா வந்து பார்த்தனா ஃபுல்லா சிரிச்ச முகத்தோட கல்யாண கலை வந்துருச்சு. ஆ கல்யாண கலை வந்து பார்த்தனா வந்துருச்சு சொல்வாங்களே வெக்கப்பட்டு அழகா சிரிச்சிட்டு இருந்த ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்த பிறகு தாம்பல வந்து மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த Dress எல்லாம் பாக்க தாம்பல மாத்திட்டு அதுக்கு அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த Dress எல்லாம் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் Dress வந்து பார்த்தனா சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்காக பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் Dress கொடுத்து அம்ச்சாங்க. அப்படியே வந்து பார்த்தனா நம்ம மாமாவும் சைடு கேப்ல போய் ஒரு Dress மாத்திட்டு வந்துட்டாரு. போட் ஷூட்ல இருக்கார் பாத்தியா. ஆமா அவர் Dress வந்து பார்த்தனா பைஜாமால வந்தாரு. வேற லெவல்ல இருந்தது அவர் Dressமே. என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து மாத்திட்டாங்க. சாரியும் சூப்பரா இருந்தது. மாப்பிளோட ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது. இதை வந்து அப்புறம் வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை மாத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து பக்கத்துல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாலை மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வந்து மோனாக்கு மாலை போட்டாரு. மோனா வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போட்டாங்க. மோனா வந்து டக்குன்னு வாங்கிட்டாங்க மாலைய. மாப்பிள்ளை விடவே இல்ல. அதுக்கப்புறம் மாலை மாத்திட்டு ரிங் வந்து கொடுத்தாங்க. ரிங் கொடுத்தாங்களா ரிங் கொடுத்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து மாத்திக்கிட்டாங்க. செம ஹாப்பியா இருந்தது. பேபி மாவும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து என்ஜாய் பண்ணாரு. பேபிமாலாம் அழுதுட்டாங்க தெரியுமா. கண் கலங்கி வந்து பார்த்தனா வெளியே வந்தாங்க. அது நம்ம கவர் பண்ணல. ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த ஹாப்பியஸ்ட் தருணம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க என்கேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா சுத்தி என்ன நடந்துன்றது வந்து நமக்கு தெரியல. ஆமா இப்ப நம்ம பார்க்கும்போது பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்க்க நல்லா தெரியுது. ஸோ வந்து பார்த்தோன்னா ரிங்கெலாம் மாதிரி கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். போய் எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு சாப்பிட உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி போட்டிருந்தாங்க. மட்டன் பிரியாணி செம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா எல்லாம் ஃபேமிலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் டான்ஸ்லாம் வெடிக்கு பார்த்துட்டு இருந்தோம். நல்ல பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு சம்பந்திங்க ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் ஆனாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஃபேமிலியாக நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவங்களாம் அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டோம். காவியக்காரன் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாலாம் வந்திருந்தார். ஸோ நாங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேருவோம் இல்லையா அந்த கேங். அப்படியே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்துருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு மீட் பண்ணி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஸோ இங்கே இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறதுனால பிரியா விடை என்ன சொல்லுவாங்க பிரியாத மனத்தோடு வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கோம். நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இங்கே கொஞ்சம் நிறைய வேலை நடந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் இன்னும் ஃபங்க்ஷன் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்மா டான்ஸ் போட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆசை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஸ்டேஜில் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். கார்ல தான் வந்தோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கார்லயே கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து போடுறதுக்காக ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கா. எலக்ட்ரிஷியன் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் பொருள்லாம் தேவைப்படுவோம். எல்லாம் வாங்கி கொடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது எவ்வளோ மேக்கப் போட போனார் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ வரும்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காருன்னு. ஏன் போகும்போதுமே நான் நல்லா மேக்கப் நிறையெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் போட்டு பவுடர்லாம் அடிச்சது நல்லா அப்படியே பார்க்க வந்து பயங்கரமா இருந்திருக்கும். இன்னொன்று லிப்ஸ்டிக் தான் நான் மேக்ஸிமம் மேக்கப்லாம் அதிகமாக போட மாட்டேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்காக நிறைய போடும்போது ஃபேஸ் நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். காட்டணும்னு நினைச்சேன். இவர் வந்து பார்த்தோன்னா நான் போட்டெல்லாம் முன்னாடி போட்டால் கசிக்கணும் குட்டி போன கசிக்கணும். நான் காரில் போய் ஃபங்க்ஷன் இறங்கினப்போ தான் போடுவேன்ட்டு அங்கே ஹோட்டல் போயிட்டு இறங்கினப்போ தான் ஃபங்க்ஷனில் கூட நீ என்ன வீடியோ எடுக்கவே இல்லை. அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதையும் இதையும் மேல ஊத்திக்கிட்டு ஊசி வச்சுக்கிறேன். ஆமா குலாப் ஜாமுன் எல்லாம் மேல ஊத்தினா ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது மூணு பேரும் நல்லா தூங்கிட்டே வந்தாச்சு. ஆமா செம்ம டயர்டு. சென்னைக்கு இங்க இருந்து போறது வர்றதுதான் பிரச்சனையே. ஆமா எல்லாம் வந்து கிளம்பி போகும்போது என்னோட அவுட்ஃபிட் இதுதான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவுட்ஃபிட் காட்டிட்டு இருக்கோம். ஆமா என்னோட அவுட் வந்து கனகாம்பரம் பூ மாதிரி
நல்லா தான் இருக்கு சங்கீதா நல்லா இருக்கா ஆமா எனக்கு பிடிச்சிருந்தது காம்பினேஷன் நல்லா இருக்கு சோ அதனால வந்து பார்த்தினா இது எடுத்துறோம் மூணு பேரோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க நானே சொல்லிக்கிறேன் ஏய் உன்னோட சாரி தான் செமையா இருக்கு சாரி கலர் நம்ம சாரி நல்லா இருக்கா ஆ அழகு பாப்பா வந்து பார்த்தினா வெயில ரொம்ப கசகசன்னு இல்லாம கிராண்டா கொஞ்சம் லுக்கா இருக்குன்னு சொல்றாங்க இந்த போட்டு போணும் செமையா இருக்கு அந்த Dress ஆமா அவ்வளோதான் அப்புறம் சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம் செம்மையாக வந்து பார்த்தோன்னா நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ஜாலியாக இருந்தது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல் டீஜே அங்கே போயிட்டு எதுவுமே வந்து பேசவே முடியல விலாக் எதுவுமே வந்து பார்த்தோன்னா அங்கே போய் எதுவும் பேச முடியல ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டீஜே சவுண்டு அப்படியே ஒரு பார்ட்டி மூட்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ இப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பேபி கிளம்புறாரு அடுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்